லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராம், மது என்ன சொன்னா? ஏய், சொல்லுடா, சொல்லுடா. சொல்ல, ஸ்டூபிட், கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்ட. என்ன மதுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அப்பவே சொல்லலாம் உங்களுக்கு அண்ணன் பிடிக்கும். ஐ அம் சோ ஹாப்பி சித்தி. நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சூர்யா, இந்த இது பஸ் டிக்கெட்டு, பத்திரமாவை இத செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல, சொல்றல வச்சுக்கோடா, வச்சுக்கோ. இப்பவும் சொல்றேன், மதுவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, அது உனக்கு புரியுதா இல்லையா? பொண்ணு பார்க்க வர்றது மதுவுக்கு தெரிஞ்சிருக்கடா, அதான் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கல. எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னான், அவன் கிட்ட போய் சொல்ல மாட்டானா? நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் இதுக்கு மேல மது கிட்ட யாராலையும் பேச முடியாதுற. அங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ இருக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை ஊருக்கே அனுப்புறேன். அண்ணி வர. சரி சரி, அவளுக்கு விவகாரம் தெரியவானா? ஒரு வழியா ஊருக்கு கிளம்பிட்ட போல. இப்பவாவது உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சே? சரி, நான் கிளம்புறேன். சரியா, நான் கிளம்புறேன்னு பாத்துற. போறவங்க கிட்ட அழுது போக விடாம பண்ணிடுவ போல. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்ப எதுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்க? பாரு, நீ அழுகுறத பார்த்து உன் தம்பிக்காரனும் அழுதுட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கிளம்புறேன். சரியா, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். சூர்யா, என்ன மனசு வெட்டுறதா? எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடு. இது காலில் அடிபட்ட போதே நான் செத்து போயிருக்கணும், பொழைச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் தானே எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. மனசு வலிக்குது தெரியுமா? மதுவை எப்படி மறக்க போறேன்னு தெரியல. என்ன, இன்னும் போலையா? நீ போறதுக்குள்ள பஸ்ஸே போயிரும் போல இருக்கே. நான் போறேன். ஏய், போயிட்டு வரேன்னு சொல்ற, இங்க வாண. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. பாத்திரா, பாத்திரா. ஓகே,
அப்பா கடவுளே. வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க அங்கிள். இது எங்க அங்கிள் தோர. தெரியுமே, பொண்ணு பார்க்க வந்தப்ப பார்த்தமே. ஓ ஆமா, நல்லா தெரியும். என்னோட சிஸ்டர் மகாலட்சுமி மருமகளுக்காக நலங்கு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கா. ஓ அப்படியா, நல்ல விஷயம். உமா பூர்ணி வாங்க வாங்க வாங்க. உள்ளுக்கு கல்யாணம் விளையா இருந்தாங்க, அதான் வாங்க வாமா. இது சம்பந்தியோட அண்ணன், மாப்பிள்ள அவரோட தங்கச்சி, தெரியுங்களா? ஆ தெரியுங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க மாப்பிள. இதுல நகைகள், அலங்கார பொருட்கள், கெமிக்கல் இல்லாத சந்தனம், சோப்பு, ஷாம்பு எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு இத மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்ல மகாலட்சுமி என்ன கொன்னே போட்டுருவா. ஐயோ குடுமா. இது போடுவேன், இந்தாங்க. பூர்ணிமா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே மதுக்கு இதத்தே யூஸ் பண்ணிடுமா. ஆமா ஆன்ட், நெயில் பாலிஷ் கூட கெமிக்கல் இல்லாததா பார்த்து சித்தி அனுப்பியிருக்காங்க. ஓ மாப்ள, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? மதுவை நாங்க தொட்டு பேசலாமா இல்ல அது கூட சைடு எஃபெக்ட் ஆயிருமா? அம்மா நம்ம மது ரொம்ப குடுத்து வச்சவல்ல. ஆமாங்க. வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம். ஒரு நிமிஷம். மகா தான் ஃபோன் பண்றேன். நீயே கேட்டுக்கோ. வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம். நான் கொடுத்த அனுப்பின திங்ஸ் மட்டும் மதுக்கு யூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். நீங்க சொல்லிட்டீங்கல்ல. சரிங்க, அப்படியே செஞ்சிடுறேன். நீங்க மதுவை ரொம்ப நேரம் குளிக்க வைக்க வேண்டாம், வெதர் வேற சரியில்லை, அப்புறம் கோல்டு எதுவும் பிடிச்சுக்க போகுது. அப்புறம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் சம்மந்தி. எங்க மதுவை, இல்ல இல்ல இல்ல, உங்க மருமக மதுவை நீங்க வர வரைக்கும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா வந்து சேர்ந்துருங்க. சரி, நாங்க புறப்படுறோம். சரிங்க சம்மந்தி. இந்தாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. வாங்க உள்ள போய் பேசுங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஆத்தா எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க. என்னப்பா, ஏதாவது வேணுமா? குச்சி ஐஸ். என்ன குச்சி ஐஸா? சும்மா சொன்ன மாமா. டேய்
சம்மந்தியம்மா கொடுத்து அனுப்பின சந்தனம் தான். மாப்பிள்ள சோப்பு கூட சம்மந்தியம்மா கொடுத்து விட்ட சோப்பு தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க, பொண்ணுக்கே நலுங்கு பொருள் எல்லாம் மாப்பிள்ள வீட்டுல இருந்துலாம் வந்திருக்கு. ஓவராதான் ஓட்டுறாங்க. நீ சொல்றதெல்லாம் அவன் காதுல ஏறாது. மது ஒரு மாதிரி இருக்கா? அப்படியா? நல்லா தானே இருக்கா? இல்ல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கா. மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்காமையா சம்மதம் சொல்லிருக்கா? என்னங்க பிறவியே அவன் முகமே தெரியல. இந்த வீட்டையும் நம்மளையும் பிரிஞ்சு போறதுக்கு கஷ்டமா இருக்காதா? பாவன கொடுத்து வச்சவ அங்க பாருங்க, மாப்பிள்ள கண்ணு சிமிட்டாம பாக்குறாரு. அப்படியா? அதான் விஷயமா? அதுவும் சரிதான். நல்ல மாப்பிள்ள கிடைச்சதும் அந்த சம்பந்தத்தை மறுக்கவும் முடியாம, நம்மளையெல்லாம் மறக்கவும் முடியாம அவ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டடக்கா. மதுவுக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்குன்னு நினைச்சமே தவிர அவளை அவசர அவசரமா அனுப்புறமேன்னு தோணல. மதுவை பிரிஞ்சு நாம இனிமே எப்படி இருக்க போறோம் தெரியல. அனுப்பி தானங்க ஆகணும். பொண்ணா பிறந்தாலே என்னைக்காவது ஒரு நாள் அனுப்பி. ஹலோ, நோ டென்ஷன், உங்களை விட நல்லா பார்த்துப்பாரு, ரிலாக்ஸ் ஆயிருங்க. நினைச்ச மாதிரியே பேரழகியதான் பிடிச்சிருக்க. அதான் என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டேன். யாருக்கு என்ன விதி எழுதியிருக்கோ அதுபடிதான நடக்கும். கேட்டனாடி கேக்கல, வேற மாதிரி கேட்டீங்க. ஆனா கேட்டீங்க இந்தாடி,
மதுவுக்கு கண்டதையும் போட்டு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. மதுவோட மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு உன்னை தொலைச்சு விடுவாங்க. தொலைச்சு ஆமா. இங்க பாருடி, சந்தனத்துல இருந்து சோப்பு வரைக்கும் மது மாமியார் கொடுத்து அனுப்பியிருக்காங்க தெரியுமா? இன்னும் தாலி கட்டல. மது எனக்கு அக்கா, நான் தங்கச்சி, உடன் பிறந்த தங்கச்சி. அப்புறம் தான் இந்த மாமியார் சாமியார் எல்லாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓஹோ, அப்படியா? இது ஒன்னும் கெமிக்கல் இல்ல. நம்ம தோட்டத்துல இருந்து நானே பறிச்சு அரைச்சிட்டு வந்த மருதாணி. ஒன்னும் ஆகாதுன்னு அந்த மாமியாருக்கு போன போட்டு சொல்லுங்க. ஊருக்குள்ள இல்லாத பெரிய மாமியார். டாடி நல்லா சிலுப்புறடி. நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நல்லது. நன்றி அக்கா. நீங்களா? இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிஜமாவா? நான் கனவு காணலையே. இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். ஆ, பேசலாமே. அன்னைக்கு வீட்டுக்குள்ள பேச முடியல, சோ பேசலாம். நான் ஸ்டாப்பா பேசலாம். ப்ளீஸ், நான் கொஞ்சம் சீரியஸா பேசணும். சரி, உள்ள வாங்க. இந்த நேரத்துல நீங்க மட்டுமா வந்தீங்க? சிதா, வேலைக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு டீ குடிக்கியா? சரி, சீக்கிரம் போ. என்ன மது? சிதா, ஏய், அவ அங்க இல்லடி. இல்லையா? என்னது? அது வந்து எங்க தெரியுமே காணாக்கா. காணுமா? யாரு? மாமா. மது. மது?
மதுவை காணுங்க.